நமஸ்கார சாமி. நமஸ்காரம். என்ன சாமி, இப்பெல்லாம் நீங்க நம்ம கோயில் பக்கமே வரதில்ல? வரணும். எங்க மனம் போன போக்குல போயிட்டு இருக்கேன். வந்து ஒரு நாள் அம்மனை தரிசனம் பண்ண. சரி சாமி. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? பெருமாளை கும்பிட்டு போலான்னு வந்த சாமி. கும்பிட்டாச்சு இல்ல? ஆச்சு. சரி வா போலாம். யார் சாமி, யார கூப்பிடுறீங்க? அதோ அந்த கார்ல ஏற போறாங்களே, அவங்களத்தான். மேடம், மேடம், கிளம்பிட்டாங்களே. யார் சாமி, ரொம்ப வேண்டியப்பட்டவங்களா? ஆமா, ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அது என் பொண்ணு. பொண்ணா? என்ன சாமி சொல்றீங்க? நான் தான் என் கதையை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேனே. விபத்தில் என் மனைவியும் மருமகனும் போய் சேர்ந்த பிறகு அவங்களோடையே சேர்ந்து நானும் போயிருக்கலாம், ஆனா போகல. அதுக்கப்புறம் என் பொண்ணு முகத்தில் முழிக்கிற தைரியம் எனக்கு இல்லை. கால் போன போக்கில் ஊர் ஊரா நாடோடியா தெரிஞ்சு என் காலத்தை போக்கிட்டு இருக்கேனா. இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை சந்திச்சோம். அம்மா ரெங்கோ, நான் உயிரோட தாமா இருக்கேன்னு அவகிட்ட சொல்ல முடியாம போச்சேப்பா. இல்ல சாமி, நீங்க உயிரோட இருக்கிறது உங்க பொண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படியா? அன்னைக்கு ஒரு நாள் உங்களை தேடி வந்தாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான் சாமி. அப்படியா? நான் ரங்கநாதனா இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணா என்ன தேடி வந்திருந்தா? ஆமா சாமி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க இந்த ஏரியால தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க கண்ணில் கண்டிப்பா போடுவாங்க. நல்ல சகுனம், மணி அடிக்குது. எல்லாம் பெருமாளோட லீலை, நல்லதே நடக்கும். ரங்கத்துக்கு வர வர ரொம்ப தைரியம் கொடுத்து. காபி ரெடி? என்ன கும்பகோணம் டிகிரி காஃபியா இல்ல மோர் குழம்பு காஃபியா? ஏதோ ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்கா அதையே சொல்லிட்டே இருக்கல. வாரங்க, இந்தாங்கடா குங்குமம் எடுத்துக்கோங்க. அமுதா, இந்தாங்க. என்னம்மா, எப்பவும் பயந்து பயந்து இருப்ப, இனி எல்லா விஷயத்தையும் தைரியமா சந்திக்கலாம்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமாண்டா, அதுக்காகத்தான் இந்த பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டு கோவில்னு போயிட்டு வந்து இப்படி இப்படி தைரியத்தை வரவிச்சுக்கிறேன். உங்களை நம்ப முடியுமா? நான் கூப்பிடுற சமயத்துல தான் உங்களுக்கு நிறைய வேலை வரும். அதனால தான் நானே ஒண்டியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சபாஷ்மா. ரங்கோ, இப்படி நாலு இடத்துக்கு தைரியமா வெளியில போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு பயங்கிறதே வராது. என்னமா? கரெக்ட்டா? சரி, நீங்கெல்லாம் எங்க கிளம்பிட்டீள்? என்னமா, ஆபீஸ்க்கு தா? ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். சரி, இது பாருங்க, காலகாலத்துல போயிட்டு ஜாகிரதையா திரும்பி வாங்க. உப்புலி, இவள்ளா டிஃபன் சாப்பிட்டா? சாப்பிட்டாச்சு. நீ ஒத்திதான் சாப்பிடல. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிடாம போனா நல்லதுன்னு சொல்லுவா, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி சரிப்பா, நான் கிளம்புறேன். வா. நானும் கிளம்புறேன். சரிம்மா, வரேன்ப்பா. சரிம்மா, ஜாகிரதா. ரங்கோ, இப்பதான் நாலு இடத்துக்கு வெளியில தைரியமா போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அப்பாவை தேடி பார்க்கலாமே. பின் எதுக்கு நான் போறேன்னு நினைச்சேன். இங்க எங்க மார்க்கெட்டுக்கு கோவிலுக்கு போய் எங்கேயாவது வெளியில அவரை பார்க்க மாட்டோமான்னு ஒரு நப்பாசைதான். என்னமோ, அவர் எனக்கு சீக்கிரமா கிடைச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. ரங்கோ, எப்போ உனக்கு இந்த தைரியம் வந்துருத்தோ அப்பயோ உனக்கு உன் அப்பா கிடைச்ச மாதிரிதான். சீக்கிரமா உன் அப்பா உன் கண்ணுல படாமலையா போயிடுவார். ஆமாண்ணா, அந்த பெருமாளே என் கண்ணுக்கு எங்க அப்பாவை காட்டிடுவார்னு என் மனசுக்கு தோன்றது.
சரி ரங்கம், டைம் ஆயிடுது, நீ போய் டிஃபன் சாப்பிடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஹலோ. நமஸ்காரம் ரங்கநாயகி அம்மா. என்ன ரங்கநாயகி, பதில் நமஸ்காரம் சொல்ற மரியாதை எல்லாம் உனக்கு தெரியாதா? அது சரி, பாவம், இப்ப நீ ரொம்ப மன கஷ்டத்துல இருக்க. உன்கிட்ட எல்லாம் இப்ப நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாதுதான். நீ யாருடா? உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுக்கு? எனக்கு போன் பண்ணிட்டு என் பாவத்தை வாங்கி கொட்டிக்காத. நான் யாருன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சுக்கணுமா ரங்கநாயகி? சொல்றேன். தேசிகாச்சாரிய நோக்கு தெரியுமோ? இன்னும் அவரை மாதிரிதான் நானும். என் பேரு கோவிந்தாச்சாரியா. குப்பமேட்டுக்கு கோபுரம் பேர் வச்சுட்டா அது கோபுரம் ஆயிடாது. அந்த பெரிய மனுஷருக்கு சமமா உன்னை சொல்லிக்கிறே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத முழுசா கேட்காம அதுக்குள்ள கோபப்படுறேன் ரங்கநாயகி. அந்த தேசிகாச்சாரிய மாதிரிதான் நானும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் எப்படி அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் தாங்க மாட்டாரோ, அப்படிதான் நானும். அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க அப்படியே பொங்கி எழுந்துருவேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரல, வந்திருக்காது. எப்படி வரும் எனக்கு தெரியும், ஏன்னா என் குரல் அப்படி அயோக்கிய குரல். கேட்கிற வழக்கெல்லாம் தப்பா தான் தெரியும், ஆனா மனசு அடுத்த வாக்கத்தை பார்த்து பொறுக்காத மனசு. அநியாயம் நடக்காம தடுத்து நிறுத்துற மனசு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு அநியாயத்தை தடுத்து நிறுத்தினேன். அது என்ன அநியாயம் தெரியுமா? கண்ணன்ற ஒரு அப்பாவி பையனுக்கு தாம் பொண்ணு கோவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவ அப்பா அம்மா ரெண்டு பேரும் கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தா. ஆனா அந்த கோதை என்ன செஞ்ச தெரியுமோ? கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு அதே நேரத்துல ராமன்ற ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது கண்ண ராம ரெண்டு அவதாரத்துக்குமே இவ தாரமாயிடலான்னு முடிவே பண்ணிட்டா. என்னதான் கலியுகமா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி ஒரு ரெண்டு புருஷன் ஆசை வருமோ? விநாச காலே பெரியத புத்தின்னு பெரிய வளம் சொல்லியிருக்கா. இந்த கோதைக்கு ஏன் இப்படிலாம் புத்தி கெட்டு போனோம்? இப்படி ஒரு அசிங்கம் நடக்கலாமோ? இந்த அக்கிரமத்தை தான் தட்டி கேட்க வேணாமோ? அதான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை கிருஷ்ண கோயிலுக்கு கூட்டு போனேன். நான் எதிர்பார்த்ததை விட அந்த ராமன் கோத ஆட்டம் சும்மா பார்த்திருந்த எல்லாம் படுஜோர். கண்ணு அப்படியே கதி கலங்கி போயிட்டான் தெரியுமோ? கலகலன்னு கண்ணீர்லாம் விட்டாமா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அடேப்பா கண்ணா, இப்ப காதல் கலியாட்டத்தை நீயே கண்ணால பார்த்துட்ட, இனிமே உன் முடிவிடாப்பான்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னதான் அப்பாவி பையனா இருந்தாலும் அவனுக்கு மானம் ரோஷம் சூடு சொரணம் எல்லாம் இருக்குமோன்னு. இனிமே கோதன்றவ என் வாழ்க்கையிலே கிடையாது, அவள் அடியோட நான் மறந்துட்டேன் சார். என்னடா சொன்னா? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உபகாரத்தை அவனுக்கு பண்ணேன். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் கெட்டு போயிடக்கூடாதோன்னு. என்ன ரங்கநாயகி, நான் சொல்றது சரிதானே?
ரங்கநாயகியே, என்ன சத்தத்தையே காணோம்? அட பாவி, இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் நீதான் காரணமா? இந்த பார், என் பொண்ணு யார் வாழ்க்கையும் கெடுக்கல. அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையும் இல்லை. என்ன சொன்ன? உன் பொண்ணு யார் வாழ்க்கையும் கெடுத்தது இல்லையா? என் வாழ்க்கையை கெடுத்திருக்க ரங்கநாயகியே? என் அட்ரஸ் இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆக்குனதே அவதான். என்ன நடுத்தர நிக்க வச்சதும் அவதான். என்ன மாதிரி அவளை நிக்க வேணா? அதுக்குதான் இந்த தண்டனை. இந்த பாருப்பா கோவிந்தா, வேண்டாம்ப்பா, என் பொண்ணை விட்டுடுப்பா. இந்த பாரு, இனிமே அவன் வழிக்கே வரமாட்டா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. நானும் பொண்ணுல இதே மாதிரி கெஞ்சிதானே கேட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், என் விஷயத்துல தலையிடாதுன்னு கெஞ்சிதான் கேட்டேன். ஆனா அவ கேட்கல. இப்ப நான் மிஞ்சிட்டேன். அடுத்ததா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? கும்பகோணம் போறேன். உப்புளியப்பனை தரிசிச்சுட்டு அப்படியே தேசிகாச்சாரியார பார்க்க போறேன். கோதை யாரு, அவ அப்பா அம்மா யாருன்னு ஒண்ணு விடாம சரித்திரத்தையே எடுத்து சொல்ல போறேன். பலி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலை நிதியா, பூம்பாவை ராதை குஞ்சம், பெண்பாவை சீத